Hello friends, welcome to En Samayal Munvasam. இன்னைக்கு நம்ம கேஸ் ஸ்டவ்வோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கிச்சன் கவுண்டர் டாப்பில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க கேஸ் ஸ்டவ்வோட ப்ரைஸ் என்ன, மாடல் என்ன, என்ன பிராண்டுன்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து பட்டர்ஃப்ளை கேஸ் ஸ்டவ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,640 ரூபாய். இந்த ஸ்டவ் வாங்கி 1 மந்த் ஆகுது. இதோட மெயின்டெனன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த ஸ்டவ் பார்த்தீங்கன்னா 3 பர்னர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ். ஃபஸ்ட்டு பெரிய சைஸ், நெக்ஸ்ட்டு ஸ்மால் சைஸ், தேர்ட் வந்து மீடியம் சைஸ். இதுக்கு நடுவில் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம ஸ்பூன் ரெஸ்ட் வச்சுக்கலாம். இதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்பூன் ரெஸ்ட் இல்லாமையே இந்த ரப்பர் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா இதை மட்டும் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். கிரிப்புக்காக பபிள்ஸ் கொடுத்துருக்கறதுனால நம்ம எந்த பொருள் வச்சாலும் கீழே விழாமல் இருக்கும். ஓவராலாக பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைட் டியூப். மேக்ஸிமம் எல்லா ஸ்டவ்லேயும் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. பேக்கில் இருக்கும்போது டியூப் சில நேரம் கிராக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டியூபோட ஜாயிண்ட்டும் உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. நமக்கு சைடில் கொடுத்துருக்கறதுனால சேஃப்டியாகவும் இருக்கும், நம்ம ஈஸியாகவும் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டவ்வோட பெரிய மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட்டு தான். 2 கிலோ பிரியாணி ஆகட்டும், 2 கிலோ ரைஸ் ஆகட்டும் செய்யும்போது இந்த ஸ்டீல் வந்து பெண்ட் ஆகுது. பழைய ஸ்டவ்லலாம் இந்த ப்ராப்ளம் இருக்காது, இப்போ வர புது ஸ்டவ்லலாம் ஸ்டீல் வந்து ரொம்ப தின்னாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அடியில் பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா ஸ்டவ்லேயுமே ஸ்க்ரூவில் தான் ஜாயிண்ட் ஆகிருக்கும், ஆனால் இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப்பில் இருக்குது. நம்ம அடிக்கடி எடுத்து வாஷ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட ஷேப்பே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ மாடல் தான் இருக்கும். இப்படி எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி விட்டிங்கன்னா ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸ்டவ்வோட சைடில் பார்த்தீங்கன்னா கிரிப்புக்காக ஸ்கொயர் ஷேப்பில் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. நமக்கு தூக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை மேட்ச்லெஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ். பழைய ஸ்டவ்ல பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க, இந்த ஸ்டவ்ல ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் ஒயிட் மார்க்கர் கொடுத்துருக்கறதுனால நம்ம மேக்ஸிமம் மினிமம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டவ்வோட ஸ்டாண்டும் பிளேட்டும் பார்க்கலாம். இந்த பிளேட்டில் கார்னரில் திக்காக கொடுத்துருக்காங்க. பழைய பிளேட்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும், எடுத்து வாஷ் பண்ணும்போது கை கீறிடும். இதில் அந்த ப்ராப்ளமே இருக்காது. கார்னரில் திக்காக கொடுத்துருக்கறதுனால நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏதாவது சிந்திச்சுன்னா இதிலேயே ஸ்டோர் ஆகிடும், கீழே ஸ்ப்ளிட் ஆகாது. இந்த ஸ்டாண்ட் பார்க்கறதுக்கு தின்னாக இருந்தாலும் ஹெவியாக கொடுத்துருக்காங்க, ஹேண்டில் பண்ணுறதுக்கும் வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பாத்திரம் வைக்கும்போதும் நல்லா கிரிப்பாக இருக்கும். ரெண்டு ஸ்டவ்வுக்கும் நடுவில் மேக்ஸிமம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் ஒரு பாத்திரம் வைக்கும்போது இன்னொரு பாத்திரம் இடிக்காமல் இருக்கும். ஓவராலாக இந்த ஸ்டவ்வில் ஒரே ஒரு மைனஸ் தான், மற்றபடி பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என் சமையல் உன்வசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.